வீட்டை சுத்தம் செய்யும் வேலைகளில் சிரமமானது குளியல் மற்றும் கழிவறைகளில் படிந்திருக்கும் உப்பு கரையை நீக்குவதுதான். சுவர் மற்றும் தரைப்பகுதியில் படிந்திருக்கும் கருப்பு நிற கரைகளை நீக்குவதற்கு ரசாயனங்களை பலரும் பயன்படுத்துவார்கள். ஆனால் அவை நாளடைவில் தரைக்கும் சுவற்றிற்கும் பாதிப்பை உண்டாக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த ரசாயனங்கள் தோல் மற்றும் சுவாச பிரச்சனையை ஏற்படுத்தும். ஆகையால் இயற்கையான பொருட்களை உபயோகித்து கரைகளை நீக்குவதே சிறந்த வழி. அது குறித்து இந்த தொகுப்பில் காணலாம். ஒரு கிண்ணத்தில் சீயக்காய் தூள், புளித்த தயிர் அல்லது மாவு, ஷாம்பு இந்த மூன்றையும் போட்டு சிறிதளவு தண்ணீர் ஊற்றி நன்றாக கலக்கவும். இதற்கு எந்த வகையான சீயக்காய் தூள் மற்றும் ஷாம்புவை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். இந்த கரைசலை கரை படிந்துள்ள இடத்தில் ஊற்றி 10 முதல் 15 நிமிடங்களுக்கு ஊற வைக்க வேண்டும். பின்னர் பிரஷ் அல்லது தேங்காய் நாரை கொண்டு அந்த இடத்தில் நன்றாக அழுத்தி தேய்க்க வேண்டும். இதன் மூலம் உப்பு கரை முழுமையாக நீங்கும். டைல்ஸ், மார்பிள்ஸ் என எல்லா வகையான தரைகளிலும் இதை பயன்படுத்தலாம். இந்த கரைசலை கொண்டு சமையலறை சிங்க் மற்றும் மேடையின் மீது படிந்திருக்கும் அழுக்கையும் அகற்றலாம். இயற்கை பொருட்களை உபயோகிப்பதால் உடல் நலனுக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படாது.